புதுச்சேரி நகரப்பகுதிகளில் முக்கிய சாலைகளில் வாகனங்களை நிறுத்த ஏப்ரல் 1 முதல் கட்டணம் வசூலிக்க நகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய தடுப்பூசி தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு கொடியசைத்து துவங்கி வைத்தார். வானூரில் முறையாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 6 தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். 10,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்க வலியுறுத்தி பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதுநிலை பட்டம் படிக்காமல் நேரடியாக முனைவர் படிப்பில் சேர 4 ஆண்டுகால இளநிலை படிப்பு திட்டத்தை UGC அறிமுகம் செய்துள்ளது. 2022 உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சுமார் 7.7 லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் 9வது இடத்தை முகேஷ் அம்பானி பிடித்துள்ளார். முதல் இடத்தில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், 2 இடத்தில் அமேசான் தலைவர் ஜெஃப் பெசோஸும் உள்ளனர். இனி ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெற ஆதார் எண் மட்டும் போதும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக விலைவாசிகள் கடும் உயர்வை சந்தித்துள்ளது. 1 முட்டையின் விலை 28 ரூபாய்க்கும் 1 ஆப்பிள் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கேஸ் தட்டுப்பாட்டினால் பேக்கரியில் உணவகங்களும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியினால் மிகப்பெரிய சமையல் எரிவாயு உருளை நிறுவனமான லிட்ரோ கேஸ் மற்றும் லாக்ஸ் கேஸ் போன்றவை மூடப்பட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா போர் சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவில் இன்ஸ்டாகிராம் செயலி தடை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து ராஸ்கிராம் என்ற புதிய செயலியை ரஷ்யா அறிமுகம் செய்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் உக்ரைன் தொடுத்த வழக்கில் உக்ரைன் மீதான ராணுவ தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என ரஷ்யாவிற்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விமான எரிபொருள் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1000 லிட்டர் விமான எரிபொருளின் விலை 1 லட்சம் ரூபாயை தாண்டியதால் விமான கட்டணங்கள் உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.